ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது இது பிரவீன் பூர்வாதில் வரக்கூடியது உங்களுக்கு எக்ஸாமில் வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோடய எஸ்ஸேஸ் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஈஸியாக வரும். ஸோ தட் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய வீடியோஸில் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். எக்ஸாம்ஸ்க்கு எது இம்பார்ட்டன்ஸாக ரிப்பீட்டடாக உங்களுக்கு வருமோ அந்த எஸ்ஸேஸ் மட்டும்தான் நான் என்னோடய வீடியோஸில் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பக்தி கால்கி ராஜ நைதிக் தார்மிக் அவர் சாமாஜிக் பரிஸ்திக்கா பரீட்சை தீஜியே. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஆதிக்கால் பார்த்தோம், வீரகாத்த கால் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா பக்திக்கால். ஸோ இந்த பக்தி காலத்தில் ராஜநைதிக் பொலிட்டிக்கல் எப்படி இருக்குது, ரிலீஜியஸ் எப்படி இருக்குது, ரிலீஜியன்ஸில் நம்மளோட ரிலீஜியஸ் எப்படி இருக்குது, அண்ட் தென் சாமாஜிக்னா சொசைட்டி அதனுடைய சூழ்நிலை சுச்சுவேஷனுக்கான இன்ட்ரொடக்ஷன் வந்து அதை பற்றியான ஒரு அறிமுகம் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ பிரஸ்தாவனை என்ன அப்படின்னா, ஹிந்தி சாகித்ய ஏ கிளம்பே சமைக்கா இதிஹாஸ் ரக்தாகை. அதாவது ஹிந்தி சாகித்ய ஏ கிளம்பே சமைக்கா, அது வந்து ஒரு மிக ஒரு அந்த இதிகாசத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஒரு பீரியட்ஸும் வந்து ஒரே அட்ட ஸ்ட்ரெச்சாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பிளிட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இருந்தது, அதுதான் ஏ கிளம்பே சமை, ஒரு நீண்ட காலமான ஒரு வரலாற்று இதுவாக இருந்துச்சு. வித்வான் உன்னே, ஸோ இதை வந்து இவ்வளோ பெருசாக இருந்தால் யாரும் அதை படிக்க மாட்டாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, வித்வான் உன்னே இஸ் லம்பே சமைக்கா கால். ஸோ வித்வான்கள் எல்லாமே சேர்ந்து, பண்டிதர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த மிகப்பெரிய காலத்தை வந்து விபாஜன் கியாக டிவைட் பண்ணாங்க. எப்படி டிவைட் பண்ணாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஆதி கால்க்குன்னு ஒரு பீரியட்ஸ் பார்த்தோம், வீரகாத கால்க்குன்னு ஒரு பீரியட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ இது நம்ம வந்து பக்தி கால் எடுத்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா சம்மர் 1375-1700 தாக். ஸோ இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கசமை பூர்வ மத்திய கால் மானாச்சாத்தகை. அதாவது மிடிவெல் பீரியட் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பூர்வ மத்திய கால், நடுநிலை நடுநிலை காலம்னு சொல்கிறது. இஸ்கா தூஸ்ரா நாம், இதை தான் இன்னொரு பெயரில் என்ன காமனாக சொல்கிறாங்க அப்படின்னா பக்தி கால்னு சொல்கிறாங்க. பக்தி கால் ஹை இஸ் கால் மே பக்தி பூர்ண காவிய லிக்கே கையே. ஸோ இந்த காலத்தில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பக்தி சம்பந்தமான, கடவுள் சம்பந்தமான காவியங்கள் எல்லாமே வந்து எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜநைதிக் பற்றி. ஸோ இதில் மூணு கேட்டிருந்தாங்களே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ராஜநைதிக் பரிஸ்தி. ஸோ அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது பொலிட்டிக்கல் வைஸாக, ஹிந்து சாகித்யக்கா ஆதி கால், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஹிந்தி வரலாற்றில் ஆதி காலன்றது லடாயோங்கா யுகுதா, அதாவது ஆதி காலத்தில் அந்த காலம் முதல் தோன்றிய காலம் வந்து எப்பவுமே சண்டைக்கான காலமாக, லடாயோங்க அப்படின்னா ஃபைட்டு. ஸோ சண்டைக்கான ஒரு யுகமாகவே ஓடிட்டு இருந்தது. உஸ் கால் மேம் அ சாந்தி தீ, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அமைதி இல்லாமல் இருந்தது. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம ஆதிக்கால்ன்ற வீடியோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது என்ன நடந்ததுன்றதை நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அதில் உஸ் கால்மே அஷாந்தி, ஸோ நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க. ஏ பிரகார்கி ஆங்தி சல் ரஹீதி, ஸோ ஒரு விதமான ஒரு புயல் அடித்து ஒரு புயல் மாதிரி அந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஆதி அப்படின்னா ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லலையா, ஒரு விதமான புயல் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஆந்திக்கே பாத், ஆனால் அந்த புயல் அடித்து ஊஞ்ச பிறகு ஷாந்தி யஹ ஜானி மானி பாத் ஹை, அமைதி வந்து அந்த இடத்துல நிலவ தொடங்கிருச்சு. பக்தி கால் மேம் ஆந்தி ருக்கி, பக்தி காலம் வந்த உடனேவே, அதாவது அந்த மிடுவில் பீரியட் வந்த உடனேவே அந்த புயல் ஓய்ந்து புயல் நின்று ஒரு சாந்தி காயம் ஹுயி, அமைதி வந்து அந்த இடத்துல நிலவ தொடங்கியது. லோகோங்கோ தம் லேனே கீம், மக்களுக்கு பலத்தை கொண்டு வரத்துக்காக புரசத் மிலி, அதுக்கான வாய்ப்பும் வந்து கிடைச்சிது. புரசத் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அப்போ வந்து கிடைச்சிது. ஏன்னா அமைதியாக இருக்கும்போது தான் மனசு வந்து எல்லாவற்றையும் சிறப்பாக யோசிக்க முடியுன்றதுனால. ராஜபூதோங்கே ஆதிக்கால் மீம் வர்ணாச்சிரம் சம்பிரதாய சலாத்தா, அதாவது ராஜபூதோங்கே ஆதிக்கால் என்னது. ஸோ ராஜாக்கள் அந்த ஆண்டு ஆட்சி செய்த அந்த காலத்தில், அந்த ஆதி காலத்தில் வர்ணாச்சிரம் சம்பிரதாய, அதாவது வர்ணாச்சிரம் அப்படின்னா புகழ்ச்சி மட்டுமே அப்போ இருந்தது. அவங்கவுங்க தன்னுடைய வீரத்தை மட்டுமே காமிச்சு, ஸோ கவிஞர்கள் எல்லாமே என்னென்ன அரசர்களை புகழ்வது மட்டுமே ஒரு வேலையை வச்சுட்டு இருந்தாங்க. அதான் வர்ணாச்சிரம் சம்பிரதாய சலாத்தா. இசிலியே அதனால் என்னாச்சு, நிமண வர்க்கே லோக தாழ்த்தப்பட்ட மக்கள் முக்கிய தாராசே, ஒரு முக்கியமான நிகழ்வுகளிலிருந்து விலகு ஹோச்சுக்கேத்தே, அவங்கள வந்து எப்பவுமே தள்ளி வச்சுருந்தாங்க, ஒதுக்கி வச்சுருந்தாங்க. சந்த் லோக் அப்படி ரச்சனாவும் மேம், ஆனால் சந்த் லோக் என்னது, சந்த்னா செயின்ட் துறவிகள் சொல்லலையும், அவங்களாம் தன்னுடைய படைப்புகளில் ஜாதி பாங்திக்கா கண்டன், ஜாதி பாந்தினா அது ஜாதி சம்மந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வு சம்பந்தமாக கண்டன் கருத்தேதே, அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போராடினாங்க, அதாவது கண்டனை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இசிலியே நிமண வர்க்கே லோக், அதனால் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்
சந்தோங்கி ஞானவாணி மேம் ராகத்து பாணிலகே. சந்தோங்கன்னு இந்த முனிவர்களுடைய ஞானவாணி அறிவில் அறிவின் வழியில் வந்து தன்னை ஈடுபடுத்தி அந்த வழி நடக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு விடிவு கிடச்சிது. அதுதான் ராகத் பாணின்னு அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தது. தக்ஷின் பாரத் மேம் உற்பன்ன பக்தி ஆந்தோலன், அதாவது அந்த சவுத் சைடில் உற்பன்னா தோன்றிய அந்த பக்தி ஆந்தோலன், அந்த பக்தி போராட்டம் சொல்லுவாங்களே அதுதான். அது அந்த போராட்டம் உத்தர பாரதத்துக்கு நார்த் இந்தியா வரைக்கும் பகுஞ்சு கை ரீச் ஆகிடுச்சான். ஸோ அந்த போராட்டம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா வரைக்கும் இந்த போராட்டம் வந்து போயிட்டுருக்கு. கஹதே ஹே என்ன சொன்னாங்க அப்படின்னா, பக்தி திரவிட் உபஜி லாயோ ராமானந்த். ராமானந்தன்றதை கொண்டு வந்தவர், இது அவரோட பேர். ஸோ இதை தான் இப்போ நெக்ஸ்ட் லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் என்ன அப்படின்னா. அர்த்தாத் பக்தி, அதாவது அர்த்தாத் இந்த பக்தி தக்ஷின் பாரத்துக்கே திராவிட், அதுதான் இங்கே வெறும் திராவிடன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்லுங்க, அந்த பக்தின்றது அந்த நார்த் இந்தியா இருக்கிற திராவிட் தேசத்தில் இந்த திராவிட பகுதியிலிருந்து பைதாகி தோன்றியது. ஊப்பச்சி ராமானந்த் உசே உத்தர் பாரத்திலே ஆவோ, அதை எங்கே கொண்டு வந்தார், லாயோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, லாயோனா கொண்டு வந்தது. ஊப்பச்சினா அந்த உத்தர் பாரத் யார் கொண்டு வந்தால், ராமானந்த். ஸோ இந்த லைனை தான் இங்கே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணார், அந்த திராவிட தேசத்தில் உற்பத்தியானதை ராமானந்த் என்ன பண்ணுறாரு, உசே உத்தர பாரத்திலே ஆயே நார்த் இந்தியா வரைக்கும் கொண்டு போனார். தக்ஷின்கே ஆழ்வாரோங் அப்படின்னா தமிழில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆழ்வார்கள் அவங்க தான் இதில் வந்து ஆழ்வாரங் அப்படின்னு சொல்கிறது. அதாவது சவுத்தில் இருக்கிற அந்த ஆழ்வாரங் நீ விஷ்ணுக்கா குணகயா, அதாவது விஷ்ணுவோட குண விஷ்ணு வந்து ஃபாலோ பண்ணாங்க, விஷ்ணு கடவுளை வந்து கும்பிட்டாங்க. அவர் நாயன்மார்களும் கேட்டு 64 நாயன்மார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோங்க இல்லையா. ஸோ நாயன்மாரோங் நீ சிவகா குணகயா, சிவனுடைய குணத்தை வந்து பெற்றிருந்தார்களாம். யஹ பக்தி ஆந்தோலன் சாமாஜிக் ஏக்தாபர் ஜோர் தேத்தாதா, இந்த பக்தி போராட்டம்ன்றது இந்த சமுதாயத்தை வந்து ஏக்தாபர் ஜோர் தேத்தாதா ஒன்று சேர்க்கணுன்றதுல தான் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. ஜோர்னா அது தன்னுடைய சப்போர்ட்டை வந்து கொடுத்தது இந்த போராட்டம். சக்தி ஹிம்மத் அவர் சாஹஸ் க்ஷீணப்படுகையே, ஆனால் இது இவ்வளோ தூரம் நம்ம பண்ணதுனால என்ன ஆச்சு, அவங்களுடைய பலம் அவங்களோட முயற்சி ஹிம்மத் அவர் சாஹஸ் அவங்களோட போராட்டம் எல்லாமே ரொம்ப க்ஷீணப்படுகைனா ரொம்ப வீக்காகிடுச்சு. அதாவது போராடி எல்லாத்தையும் செஞ்சு அவங்க என்ன ஆகிட்டாங்க, க்ஷீணப்படுகைனா ரொம்ப வந்து வீக்காகிட்டாங்க, பலமடைந்து போயிட்டாங்க. முசல்மான் பி முஸ்லீம்களும் யுத்த கருத்தே போராட்டம் செஞ்சு ஊப் கையேத்தே ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க. ஊப்னா சலிச்சு போகிறது, டயர்டாகிடுறது. வே அப்னே கோ இஸ் தேஷ்கே நிவாசி மாநிலகே. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, இவங்களும் தன்னை இந்த தேசத்தினுடைய தன்னை நிவாசி ஒரு சிட்டிசனாக மாற்றிக்க விரும்பினாங்க இந்தியாவில். இஸ்லியே வே இஸ் தேஷ்மே, அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளோட தேசத்தில் சாந்திக்கு ஸ்தாபனா அமைதியை வந்து ஸ்தாபனா கர்ணா நிறுவனம் அப்படின்னு விரும்பினாங்களாம். சாரன் கவியோங்கோ ஆச்சரிய தேனேவாலா ராஜா நஹி ரஹகையே, அதாவது சாரன் காவியங்கன்னு நிறைய கவிஞர்கள் பகுதி, அதாவது ஒரு ஒரு விஷயங்களை சொல்கிறதுக்கு ஒரு கவிஞர்கள் இருப்பாங்க, அதுதான் சாரன் கவியம் சொல்கிறது. அவங்களுக்கு ஆச்சரிய தேனேவாலா, ஆச்சரிய அப்படின்னா அடைக்கலம் கொடுக்கறதுக்கு ராஜா நஹி ரஹகையே, எந்த ராஜாக்களும் வந்து அவங்களுக்கு அவங்களை காப்பாற்ற முன் வரலை. அதாவது தேனேவால ராஜா அதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அவங்களுக்கு அடைக்க கொடுக்குற ராஜா நஹிரக, இப்போ வந்து அந்த ராஜாக்கள் யாருமே இல்லை, அதாவது ராஜாவை தான் புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க, பட் இப்போ இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்துவோங்கோ பல்பூர்வக் முசல்மான் பனாயா ஜாரஹாதா. ஸோ ஹிந்துவோங்கோன்னு அது பல்பூர் இந்து மக்களோட சேர்ந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு முஸ்லீம்லாம் மாறணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பலம் வாய்ந்தவங்களாம் மாறணுன்றது அவங்களும் முசல்மான் பனாயா ஜரஹாத்தா அவங்க முஸ்லீம்களும் விரும்பினாங்க. ஹிந்து முசல்மான்கி சங்ஸ்கிருதியோங். ஸோ இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்த பிறகு ஹிந்து முஸ்லீம்களுடைய கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்களே பண்பாடு கா மேல் ஹோ ரஹாதா, அதுவும் வந்து ஒன்றா சேர ஆரம்பிச்சிச்சு. 1526 பாபர் தில்லி பாதுஷா பணி. ஸோ 1526 பாபர் தான் என்ன பண்ணார், தில்லியோட பாதுஷாவாக ஆனார், அரசனானார். முகலோங்கா வம்சச்சலா, அப்போ வந்து முகலாயர்களுடைய தலைமுறை தான் நடந்துட்டு இருந்தது, அவங்களுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. ஏ முகல் ஷாஷக், இந்த முகலாய ஆட்சி வந்து பிச்சலே முசல்மானும் ஷாஷகோங்கி தர, பிச்சலேனா இது முதல்ல முஸ்லீம்களுடைய ஆட்சி நடந்ததுலேயே அந்த மாதிரி தர கட்டர் நஹீதி, ரொம்ப கடுமையாக இல்லை, அதாவது ஃபஸ்ட்டு முஸ்லீம்கள்லாம் ரொம்ப கொடுமையாக அராஜகம் பண்ணிவிட்டு எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ நடக்கிற இந்த முகலாய ஷாஷக் வந்து ஃபஸ்ட்டு இருந்த முஸ்லீம்களோட ஆட்சி மாதிரி கிடையாது, கொடுமையானது இல்லை, அதுதான் கட்ட நஹீதே அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதுதான் அவங்களுடைய சார்வஜனிக் அது பொலிட்டிஷியல் சம்பந்தமானது. நெக்ஸ்ட் என்னென்னா தார்மீக பரிஸ்தி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா தார்மீக பரிஸ்தி. தார்மீக அப்படின்னு ரிலீஜியஸ் சொல்லி இல்லையா. இஸ் கால்மே வைதீக தர்ம க்ஷீண ஹோ சுக்காத்தா. அதாவது இந்த காலத்தில் அந்த வைதீக தர்மம்ன்றது ரொம்ப அது யாரும் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிட்டாங்க. க்ஷீண அப்படின்னா ரொம்ப பலமடைந்திருந்தது. அதாவது அந்தளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க கொடுக்கல. ஜஹாங் வைதீக லோக் ஜாதி பங்கத்துக்கே மகத்துவ தேத்தே. ஸோ எந்த இடத்துல அந்த வைதீக மக்கள் வந்து அந்த ஜாதி ஜாதி மகத்துவத்தை பேச ஆரம்பித்தாங்களோ, வஹாங் அந்த இடத்துல பக்தி ஆந்தோலன் வாழே, அதாவது பக்தி பக்தி போராட்டம் நடத்துகிறவங்க உதார்த்தே, அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அதை எதிர்த்து அந்த ஜாதி சம்மந்தமாக பேச சரியில்லை அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஸ்ரீராம் அவர் ஸ்ரீ கிருஷ்ண லோகோங்கே இஷ்டதேவ் பண்கையே. அப்போ என்னாச்சு, ஸ்ரீராமரும் ஒரு கிருஷ்ண லோகோங்கே இஷ்டதேவ் மக்களுடைய இஷ்டதேவமாக கடைசியாக மாறிடுச்சு. இஸ் காலமும் இந்த காலத்தில் ராமானந்த சம்பிரதாய சந்த் சம்பிரதாய வல்லப சம்பிரதாய ஜெய்சே கயி சம்பிரதாய சல்நிலகே. ஸோ இந்த காலத்தில் இந்த பலவிதமான சம்பிரதாயங்களை வந்து ஃபாலோ பண்ண, அதாவது ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க மத சம்பந்தமான சம்பிரதாயங்களை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அது அதெல்லாம் தான் வந்து ராமானந்த சம்பிரதாய சந்த் முனிவர்களோடது வல்லவர்களோடது அந்த மாதிரியான பலவித சம்பிரதாயங்கள் அப்போ போயிட்டு இருந்தது. இஸ் சப் சம்பிரதாயோங்கே நிர் மாதாவோங்னே அப்னி விசாரங்கோ ஜனதா கி பாஷாமே வியக்திகியா. இந்த எல்லா விதமான சம்பிரதாயங்களுக்கே நிர் மாதாவோங்னே, நிர்மாத்தவங்கனா அந்த சம்பிரதாயத்தை உருவாக்குனவங்க, இந்த எல்லா சம்பிரதாயம் உருவாக்குனவங்க அப்னி விசாரங்கோ தன்னுடைய கருத்துக்களை ஜனதாக்கி பாஷாமே, அதாவது மக்கள் புரிந்து ஜனதா அப்படின்னா பப்ளிக், மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய லாங்குவேஜில் வியக்திக்கியா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கபீர்தாஸ்னே ஹிந்து முஸ்லீம்கு ஏக்தா பர் ஜோர் தியா. கபீர்தாஸ் என்னென்னா ஹிந்து முஸ்லீம்களோட ஒற்றுமைக்காக சப்போர்ட் பண்ணார் ஜோர் தியா. குச் முசல்மான் சூஃபி சம்பிரதாயக்கா பிரச்சார் கரஹேதே. பட் ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு சில முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க, சூஃபி சம்பிரதாயத்தை அவங்களுக்குன்னு ஒரு சில சம்பிரதாயங்கள் இருக்காங்களே அதை பற்றி மட்டும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில முஸ்லீம்ஸ் வந்து தன்னுடைய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த மெடிவல் பீரியட் நடக்கக்கூடிய தார்மிக பரிஸ்தித்திக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா சாமாஜிக் பரிஸ்தி. ஸோ அப்போ அந்த பீரியடில் அந்த மிடில் பீரியடில் இந்த சொசைட்டி எப்படி இருந்தது. ஆஜ் ஜோ ஜாதி விவஸ்தா ஈஸ் பாரத் மேம் தேக்கி, அதாவது இப்போது ஜாதி விவஸ்தா ஈஸ் பாரத், எப்படிப்பட்ட ஜாதியோட நிலை ஜாதியை பற்றியான சுச்சுவேஷன்ஸ் வந்து இந்த பாரத்தில் இந்த இந்தியாவில் நம்ம பார்க்குறோமோ. தேக்கி ஜாத்திஹை உஸ்கான் நிர்மான் அதுக்கான அதை உருவாக்குனதுக்கான இசி மத்திய கால்மே ஹோகுவா. அதை உருவாகினதே எந்த காலத்தில் தான், மத்திய காலத்தில் தான் அந்த ஜாதின்ற ஒரு விஷயமே உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் சமய ஜனதாக்கோ அப்பனே தர்மக்கு ரக்ஷா கர்ணேக்கு சிந்தா ஜகி. அதாவது இந்த காலம்தான் மக்களுக்கு வந்து தன்னுடைய தர்மத்தை பற்றி தன்னுடைய தர்மத்தையும் தன்னுடைய தர்மத்தை பாதுகாப்பதற்கான கவலையும் வந்து அவங்களுக்கு கொடுத்துச்சு. சமாஜ் மேம் நாரியாங் அசுரக்ஷித்தி. அதாவது அந்த சமுதாயத்தில் பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருந்தாங்க. உன்க அபஹரன் கருணா அவர் உன்க உன்சே பலாத்கார் கருணா மாமூலி பாத்துதி. அதாவது அவங்களோட அபஹரனா அவங்கள அபகரிச்சுக்கிறதும், அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதும், அவங்கள பலாத்காரம் அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்கள அடையணும்னு நினைக்கிறதும் மாமூலி பாத், அது ஒரு சாதாரண விஷயமா அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. இஸ்லியே நாரியோங்கி சுரக்ஷா, அதனால் பெண்களுடைய பாதுகாப்பிற்காக சுரக்ஷா கேலியே உன் பர் கயி பந்தன் டால் தியே கயே. ஸோ அதனால் பெண்களோட பாதுகாப்புக்காக அவங்க மேலே நிறைய விதமான கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டுச்சு. பால விவாஹ் அவர் சதி பிரதா ஜெய்சே கூப்பிரதாயும் சல்படி. இது மட்டும் இல்லாமல் இந்த கொடுமைகள் மட்டும் இல்லாமல் பால விவாகத்தை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறது, பால்ய விவாகம் சொல்லுவாங்களே சிறு வயதிலே கல்யாணம் பண்ணுறது. அவர் சதி பிரதா, அதாவது சதி பிரதா அப்படின்னா கணவன் இறந்த உடனே தானும் அந்த நெருப்பு குழியில் குதிச்சிருவாங்களாம், அதுதான் சதி பிரதா. கணவன் இறந்தவுடன் தானும் இறந்து விடுவது, அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள்லாம் அப்போது போயிட்டு இருந்தது. ஸோ இதுதான் அப்பத்தியான சாமாஜிக் பரிஸ்தி. உபசங்கர் என்னன்னு பார்த்தோன்னா பக்தி கால் மேம் பக்தி நே சாகித்யக்கோ. அது இந்த பக்தி காலத்தில் பக்தி வந்து இந்த இலக்கியத்துக்கு இந்த வரலாற்றில் அச்சி ரச்சனாவும் சே அந்த இலக்கியத்தில் நல்ல படைப்புகளால் பூஷித்கியா அதை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஏ ரச்சனாயங் இந்த படைப்புகள் எல்லாமே பூரி துனியா கேலியே இந்த உலகம் முழுமைக்கான ஒரு மிக சிறந்த வரமாக இருந்தது. மகான் தேன்ஹை அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு.